வெல்கம் டு ஆர்டிஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம இதில் பார்க்க போகிறது வெஜிடபிள் குருமா. அதுக்கான இன்க்ரீடியன்ஸ் இதோ உங்களுக்காக. தேவையான மசாலா பொருட்கள்: 2 பிரிஞ்சி இலை, 2 கிராம்பு, 1 ஸ்டார் அனீஸ், 2 ஏலக்காய், வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், புதினா, கொத்தமல்லி, உருளைக்கிழங்கு, கேரட், பீன்ஸ், அரைக்கிறதுக்கு தேவையானது இஞ்சி பூண்டு, தேங்காய், பொட்டுக்கடலை, சோம்பு. தனித்தனியாக அரைச்சி எடுத்துக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட், தேங்காய் பேஸ்ட். ஒரு வாணலியை சூடு பண்ணிக்கோங்க. சூடானதுக்கப்புறம் கொஞ்சம் எண்ணெயை சேர்த்துக்கோங்க. இப்போ மசாலா பொருட்களை சேர்த்த பிறகு அதில் நம்ம பொரியாக நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கணும். இப்போது பச்சை மிளகாவையும் இதில் சேர்த்துப்போம். இந்த வெங்காயம் பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் கொஞ்ச நேரம் வதக்குவோம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம புதினா இலைகளை அதில் சேர்த்துப்போம். சேர்த்து நல்லா வதக்கி விட்டுப்போம். நல்லா புதினா இலை வதங்கியாச்சு. நம்ம பொடியாக நறுக்கி வச்சுருக்க தக்காளியை சேர்த்து வதக்குவோம். இப்போ அதில் அரைச்சி வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டுட்டு ஃப்ளேமை லோவாக வச்சுப்போம். அப்போ தான் அடி பிடிக்காமல் நம்ம வதக்க முடியும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் நல்லா வதங்கின உடனே நம்ம பொடியை நறுக்கி வச்சுருக்க காய்களை அதை சேர்த்துப்போம். காய்கறிகளை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போ நம்ம அதில் தேவையான பொடிகளெல்லாம் சேர்த்துப்போம். 1.5 ஸ்பூன் மிளகாத்தூள், 2 ஸ்பூன் தனியாத்தூள், மஞ்சத்தூள், இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கணும். இப்போ அதில் 3 கிளாஸ் தண்ணியை சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ நல்லா மூடி 10 நிமிஷத்துக்கு கொதிக்க விட்டாச்சு. காய்கறிகளும் வெந்திருக்கும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட்டை அதில் ஆட் பண்ணிப்போம். தேங்காய் சேர்த்த பிறகு ஒரு 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் கொதிக்க விடுவோம். பிறகு கொத்தமல்லி, புதினா இதை சேர்த்து இறக்கிடுவோம். அவ்வளோதாங்க வெஜிடபிள் குருமா ரெடி. இதை நீங்கள் சுட சுட சாதத்தோடையோ சப்பாத்தியோடையோ சேர்த்து சாப்பிடலாம்.
தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு புது ரெசிபியோடு உங்களை நான் திரும்பவும் சந்திக்கிறேன்.